தமிழ் பிரபல திரைப்பட நடிகர் ஆரிஸ் சிவாஜி இன்று உடல்நலக்குறைவு காரணமாக உயிரிழந்தார். இவருக்கு திரையுலகினர் ரசிகர்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். கமலஹாசன் நடிப்பில் வெளியாகி வெற்றி பெற்ற அபூர்வ சகோதரர்கள் படத்தில் தெய்வமே நீங்க எங்கேயோ போயிட்டீங்க என்ற டைலாக் பேசி பிரபலமானவர் ஆரிஸ் சிவாஜி. இவர் 1981 வெளியான பன்னீர் புஷ்பங்கள் திரைப்படம் மூலமாக தமிழ் சினிமாவிற்குள் அறிமுகப்படுத்தப்பட்டார். கோலிவுட்டின் இயக்குநரும் நடிகருமான சந்தான பாரதியின் சகோதரர் இவர். கமலஹாசனின் படங்களில் தவறாமல் இடம்பெறும் நடிகர்களுள் இவரும் ஒருவர். அன்பே சிவம் 1986 வெளியான விக்ரம், உன்னைப்போல் ஒருவன், பம்மல் கே சம்பந்தம் உள்ளிட்ட பல படங்களில் கமலஹாசனுடன் இணைந்து நடித்துள்ளார். இத்துடன் சேர்த்து தமிழ் சினிமாவில் 100 மேற்பட்ட படங்களில் அவர் நடித்துள்ளார். கோலிவுட்டின் மூத்த நடிகர்களுள் இவரும் ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆர் எஸ் சிவாஜி இன்று உடல்நலக்குறைவு காரணமாக உயிரிழந்துள்ளார். இவருக்கு 66 ஆகிறது. இவர் கடைசியாக கார்கி படத்தில் சாய் பல்லவியின் தந்தையாக நடித்திருந்தார். தமிழ் சினிமாவின் திறமைமிகு காமெடி குணச்சித்திர நடிகராக வலம் வந்த இவர் இன்று உயிரிழந்துள்ள சம்பவம் திரையுலகினரை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. ஆர் எஸ் சிவாஜியின் மறைவிற்கு தமிழ் திரையுலக பிரபலங்கள் ரசிகர்கள் இரங்கல் தெரிவித்த வண்ணம் உள்ளனர்.